தேவையில்லாத பிடிவாதத்தினால தேவையில்லாம 5 வருஷத்தை வாழாமலே விட்டுட்டோம். நம்ம பொண்ணு தினமும் அப்பா எப்ப வருவாருன்னு கேக்குறப்போ என்னால பதில் சொல்ல முடியாம தவியா தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே இந்த தப்ப நாம ஜென்மத்துக்கு பண்ணக்கூடாதுமா? இனிமே அப்படி நடக்காது. இந்தாமா சாப்பிடு. கேட்டீங்களா எவ்வளவு கரெக்டா சொல்றான்னு பாருங்க. தேவையில்லாத ஈகோனால பல பேர் லைஃபே தொலைச்சிருக்காங்க. என்னங்க நீங்க சும்மா சும்மா முடிச்சிட்டே இருக்கீங்க? எனக்கு சமம் போர் அடிக்கு தெரியுமா? வேற ஏதாவது ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்ப பார்க்க மாட்டீங்க. சரி வாங்க. எங்க எங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ண லைஃபை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்பல் சேர்ந்து இருக்காங்க. அவங்களை விஷ் பண்ணிட்டு வருவோம் வாங்க. உன்னாண்ட விஷ் பண்ணு கேட்டாங்களா அவங்க? இப்போ இதெல்லாம் அவங்க கேட்டு செய்யக்கூடாது, தானா செய்யணும். வாங்க. தேவையில்லாத வேலைலாம் பார்த்து நிறுகிற. ஏங்க எதுங்க தேவையில்லாத வேலை? இதோ பாருங்க, நல்லது எங்க நடந்தாலும் அதை நம்ம பாராட்டணும். வாங்க போய் விஷ் பண்ணிட்டு வருவோம். நான் வரல. சரி ஓகே, அப்ப நான் மட்டும் போய் விஷ் பண்ணிட்டு வரேன். சரியா? ஹாய் சார், யாரா இவன் பாக்குறீங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது. ஆனா நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷன். நீங்க ரெண்டு பேரும் உயர்ந்த உள்ளங்கள். இந்த ரெண்டு உயர்ந்த உள்ளங்களும் 100 வருஷம் சேர்ந்து வாழ என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். யூ வெல்கம். இதோ பாருங்களேன், கோவத்துல சட்டன் பிரிஞ்சு போயிடலாம். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா பிரிஞ்சோன்னு தினம் தினம் வருத்தப்பட்டு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க. ஆமாமா. அதே மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க நினைப்பாவே நீங்க இருந்திருப்பீங்க, உங்க நினைப்பாவே அவங்க இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஆமா ஆமா. பாத்தீங்களா எவ்வளவு கரெக்டா சொன்னேன்னு. பிரிஞ்சிருந்தாலும் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. கரெக்டா? அந்த காசுல பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கும் போது என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிருப்பீங்களே. அதெல்லாம் இப்ப உடனே செஞ்சிருங்க, லேட்டே பண்ணக்கூடாது. ஓகே மேடம், நீங்க வீட்டுக்கு போனதும் சார் உங்களுக்காக ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு, அத பார்த்து பயந்துடாதீங்க. அப்படிங்களாங்க? ஆமாங்க, ஆம்பளைங்க மனசு அப்படிதான். பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. உடல் பொருள் ஆவியெல்லாம் பொண்டாட்டிக்காகவே அப்படியே உருகும். அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வைரத்தோட நெக்லஸ் கட்டனே வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னங்க நீங்க டவுட்டா கேக்குறீங்க? கண்டிப்பா வாங்கி வச்சிருப்பாரு. என்னங்க சார்? என்னங்க மேடம் மேடம் மேடம், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இருங்க இருங்க. அப்போ இவ்வளவு நாள் சம்பாரிச்ச காசெல்லாம் எதுவுமே வாங்காம இவங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப இவ்வளவு நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் என்னையா செஞ்ச? செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? ஒத்த ஆளா இருந்து அவ்வளவு காசை எப்படியா நீ செலவு பண்ண? எவ்வளவு கொடுத்த அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய்? நினைச்சேன் 5 வருஷம் நீ என்ன தேடாம இருந்தப்பவே நினைச்சேன். எவ கூடவோ இத்தனை நாளா குடும்பம் நடத்திட்டு அவ விட்டதும் என்ன தேடி வந்திருக்க. இனிமே 1 நிமிஷம் கூட நான் உன் கூட வாழ மாட்டேன். நாளைக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் உன்னை தேடி வரும். எங்க எங்க சுந்தரி சுந்தரி, என் பேர் சொன்ன உன் நான் கருத்துருவேன்.
அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்த தெரியுமா? வாழ்த்துறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை திரும்ப கெடுத்துட்டியா? சார், சும்மா உங்க மேல தப்பு வச்சுட்டு என்னெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. தெரியாம தான் கேக்குறேன், இவ்வளவு நாள் சம்பாரிச்சதெல்லாம் என்ன பண்ணீங்க? ஓ, அவங்க சொன்ன மாதிரி வேற ஒரு செட்டப் வச்சிருக்கீங்களா? எங்க இந்த இடம் வேணா? வாங்க வேற எங்கேயாவது போலாம். எங்க இந்த இடம் வாஸ்து சரியில்லை, வாங்கல வேற எங்கயா போய் உட்காரலாம். வாஸ்துலாம் இல்ல, உன் வாய்தான் பிரச்சனை. ஆமா நினைக்கிறேன், இருந்தாலும் வாங்க அங்க போய் உட்காரலாம். ப்ளீஸ் போலாமா? ப்ளீஸ். அப்படா தப்பிச்சோம். ஆமாங்க, நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குமா? இந்த புடவை உன் கலருக்கு எடுப்பா இருக்கு. ஐயோ, காதல் ஜோடி பிரிக்கிற வந்தாண்டி, முதல்ல இங்க இருக்க கூடாது. வா வா வா. ஐயோ, வாங்க வாங்க, இல்லனா நம்மளையும் பிரிச்சிருவாரு. அப்பா போயிட்டாங்க பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் நமக்காகவே ஏஞ்சி போறாங்க. நமக்குலாம் ஏஞ்சி போல, என்ன உன்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க. எங்க என்ன பார்த்து எதுக்கு பயந்து ஓடணும்? அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்தவங்கள அஞ்சே நிமிஷத்துல பிரிச்சு விட்டல, அப்புறம் உன்னை பார்த்து பயப்படாம என்ன பண்ணுவாங்கம்மா? அது அப்படி கிடையாதுங்க, அவங்க ஆக்சுவலி எப்படியோ நம்மளுக்கு இடம் கிடைச்சிச்சுல, வாங்களேன் போய் உட்காரலாம். ஐயோ, வாங்க பாட்டி, வாங்க அத்தை. வாக்கிங்ல போயிட்டீங்களா? ஆமா மாப்ள, நீங்க சொன்ன மாதிரியே வெளிய வந்து நடந்துட்டு வந்ததும் மனசும் உடம்பும் தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி வாங்க உட்காருங்க. இல்ல மாப்ள, கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்க அத்த? வீட்டுக்கு தான். நோ, நாம இப்போ வீட்டுக்கு போகல. அப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு 4 டிக்கெட் வாங்கியிருக்கேன். நம்ம மூவிய பாத்துட்டு அப்படியே பக்கத்துல தான் நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் வீட்டுக்கே போறோம். என்ன விளையாடுறியா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, இப்ப போய் படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்கிற. என்னங்க நீங்க அப்படியே பிளேட்ட மாத்தி ஏன் பக்கம் தூக்கி போடுறீங்க? நீங்க தானே டிக்கெட் எடுக்க சொன்னீங்க. எப்ப சொன்னா? நாம ரெண்டு பேரும் மட்டும் படத்துக்கு போனா நல்லா இருக்காது, அதனால பாட்டிக்கு அம்மாவுக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. ரஜினி படம்னா உனக்கு எவ்வளவு பிரியம்னு எனக்கு தெரியும், நீ தான் டிக்கெட் எடுக்க சொல்லி இருப்ப. சூப்பர் பாட்டி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணவனா, படுத்து டைம் ஆச்சு, வாங்க எல்லாரும் போலாம். மாப்ள மாப்ள, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க மாப்ள. நாங்க எதுக்கு? என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சேர்த்து தான் டிக்கெட் எடுத்திருக்கேன். இல்ல மாப்ள, நீங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வாங்க, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். நடந்ததுல கொஞ்சம் அசதியா இருக்கு. சரி பாட்டி, நீங்க அப்ப வாங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்புறமா நாங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள, நீங்க படத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க, நாங்க நடந்து போய்க்கிறோம். அம்மா நானும் வரேன்மா. ஏய் நீ போயிடு, நீ ரெண்டு பேரும் சினிமாக்கு போங்க, நாங்க கிளம்புறோம். டாடா, போயிடு வரோம், பத்திரமா பாத்து போயிடு வாங்க, ஜாக்கிரதை. அப்பா, ஓ ஷிட், படத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாங்களே, ரொம்ப ஓவரா இருக்கு. படத்துக்கு கூட்டின பொண்ணு நான் வந்து உன்னட சொன்னனா? நான் கூப்டா நீங்க வர மாட்டீங்களா? அதான் இப்படி ஒரு பிளான போட்டேன்.
என்னோட கேக்காம எதுக்கு நீ டிக்கெட் எடுத்த? இப்ப ரெண்டு டிக்கெட் வேஸ்ட் தானா? அது அப்படி சொல்ல முடியாது. நான் எடுத்ததே ரெண்டு டிக்கெட் தான். எனக்கு தெரியும் பாட்டியார்த்தையும் வரமாட்டாங்கன்னு. அட வாங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, படத்துக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் பார்க்கலன்னா படம் பார்த்த ஃபீலே இருக்காது. வாங்களேன் ப்ளீஸ். தெரியுமா எதுக்கு இப்ப ஆஃப் பண்ணீங்க? என்ன சுச்சு வச்சன சாங்கா? இல்லையே, உண்மையிலேயே தலைவர் பத்துக்கு டிக்கெட் வாங்கிக்கிற? ஏங்க அதுல என்னங்க உங்க டவுட்? இங்க பாருங்க, ஏரோல புக் பண்ணிருக்கேன். இந்த தியேட்டர்ல ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் சும்மா அள்ளும். அப்படியா? ஏங்க டிக்கெட் இருந்தாதானே. ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏன் இப்ப டிக்கெட் கிழிச்சீங்க? டிக்கெட் இல்லாம எப்படிங்க இப்ப தியேட்டருக்குள்ள விடுவாங்க? நம்ம படத்துக்கு போனாதானா? அத்த பாட்டி கிட்ட படத்துக்கு போறோம் சொல்லி தானே வந்தோம். இப்ப திரும்பி போனா கேப்பாங்கல்ல? அப்ப என்னங்க சொல்லுவீங்க? இப்போ ஒன்னே வீட்டுக்கு போனாதானே கேப்பாங்க. அப்புறம் நம்ம கரெக்டா படம் விடுற டைத்துக்கு போவோம் வீட்டுக்கு. அது வரைக்கும் என்ன பண்றது? இங்க இப்படியே கார்ல இருப்போம் 3 hours. கார்ல? கேவலமான ஐடியாங்க சார். இந்த கேவலமான ஐடியா நான் சொல்லி குத்தது இல்ல, நீங்க தான் எனக்கு சொல்லி குத்தது. நானா? அவார்டு வாங்க போனிய, அப்போ என்னலாம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா டாடி என்ன ஏதுன்னு கேப்பாரு. அதனால நீங்க ஒன்னு செய்யுங்க, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கார்லேயே கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுங்க. ஆ நான் வந்த உடனே போயிடலாம். ஏ பிரபு, உனக்கு நீயே தான் எதிரி. எங்க 3 மணி நேரம் இப்படி நடு ரோட்டில் எப்படிங்க இருக்கிறது? உன்னை டிக்கெட்டை வாங்குன்னு நான் சொன்னேண்ணா, தேவையில்லாத வேலையை பார்த்தல. இப்போ இருந்து தான் ஆகணும். இங்க இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் என்னாண்ட நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசுன நான் படுக்க கிளம்பி போயினே இருப்பேன். கண்களிலே உன் கண்களிலே போய் காதல் நாடகம் ஏனடி. அன்பினிலே ஓருமை காதல நானடி. நீயா பேசியது, நீயா பேசியது, நீயா பேசியது, நீயா பேசியது. ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினால் புரியலாம். நான் பாடவோ? டே பிரபு, அநியாயத்துக்கு இப்படி என்ன புலம்ப வச்சுட்டியடா. ஹலோ ஜென்டில்மேன். ஜென்டில்மேனா?
ஹலோ ஜென்டில்மேன், என்ன இது? யாரையும் காணோம், பெண் குரல், ஆனா ஜென்டில்மேன் கூப்பிடுதே. அப்ப சத்தியமா நம்மள இருக்காது, நம்ம போவோம். ஹலோ, உங்களதான். ஹலோ, பக்கத்துல வேற யாரும் இல்ல, அப்ப நம்மளதான் கூப்பிடுறாங்களா? இந்த நேரத்துக்கு எதுக்கு கூப்பிடுறாங்க? ரோட்ல ஒரு அழகான பையன் தனியா நடந்து போக முடியலையே. சரி, என்னன்னு கேப்போம். எஸ், ஹலோ, ஹலோ, எஸ், ஐ நீட் ஹெல்ப். என்னது ஹெல்ப்பா? பண்ணிருவோம். பொண்ணுங்க உதவி கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதே இல்ல. வாட் கேன் ஐ டூ? வீட்டுல தனியா தான் இருக்கேன். தனியா இருக்காளா? ஓகே, டாடி மம்மி இப்போ வீட்டுல இல்ல. டாடி மம்மி வீட்டுல இல்லையா? ஓகே, மூவிக்கு போயிருக்காங்க. மூவிக்கு போயிருக்காங்களா? ஓகே, அவங்க வர 2 o'clock மேல ஆகும். வர 2 o'clock மேல ஆகுமா? டபுள் ஓகே. ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதுக்கு ப்ளீஸ், இப்போ நீங்க உள்ள வந்து, உள்ள வந்து, புக் ஷெல்ஃப் மேல ஒரு புக் இருக்கு, எனக்கு எட்ட மாட்டேங்குது. அது நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா டாடி மம்மி வர வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். இதுக்கு தான் இவ்வளவு பில்ட் அப்பா? சரி சரி, புக் எடுத்து கொடுத்து பொண்ணை புக் பண்ணிட வேண்டியதுதான். உங்க பேர் என்னங்க? தாரா. தாரா? அட அட, மீரா போனதுமே ஒரு தாரா கிடைச்சிருக்கா. விட்டுறாதா குள்ள பூதம், எப்படியாவது இத கரெக்ட் பண்ணி, லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன மீரா முன்னாடி ஜோரா வாழ்ந்து காட்டணும். இல்ல, வாசல் எந்த பக்கம் இருக்குன்னு யோசிக்கிற. ஓ, பக்கத்துல இருக்கு பாருங்க. பக்கத்துலயா? இருக்குங்க இருக்குங்க, இங்கதாங்க இருக்கு. ஆனா வீடு பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்க என்ன பண்றீங்க? உள்ள போயிட்டு சாவி எடுத்துட்டு கொடுங்க, நான் திறந்து வந்துடுறேன். கீ என்கிட்ட இல்லையே, டாடி எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ, அந்த கிறுக்கு பைய அதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போனா? அப்ப நான் எப்படிங்க உள்ள வர்றது? எப்படியாவது உள்ள வந்து புக் எடுத்து கொடுங்க. சரி இருங்க, நான் எப்படி வர்றதுன்னு பாக்குறேன். எப்படி வர்றது? எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருக்கானுங்களே. ஐயோ, ஏணி, ஏணிய போட்டு ஏறி ஜெகிரி குதிச்சு வந்துடலாம். இருங்க வந்துடுறேன். நமக்கு வேற ஐட்டுனா பயமாச்சே. இவ வேற எகிரி குதிச்சுலாம் வர சொல்றாளே. சரி போவோம் போவோம். சாமி கம்பி மேல நடக்குது அப்படிங்கிற மாதிரி நடக்க வைக்கிறாளே. என்னப்பா, முடியலையே. போவா, இவ்வளவு ஹைட்டாவா வீடு கட்டுவாங்க? ஒரு 3 அடி, ஒரு 3.5 அடிக்கு கட்டிக்க கூடாது. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா ஒரு 4 வீடு ஏறி குதிச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பேனே. என்ன யோசிக்கீங்க? இருமா வரேன். ஹலோ, இரு இரு, பயமா இருக்கா இல்லையா? வேணா கை கால் உடஞ்சிரு போது, இப்படி குதிச்சிருவோம், இதான் நமக்கு நல்லது. எப்படி? சூப்பருங்க. சரி, புக் எங்க இருக்கு? அதோ அது மேல இருக்குங்க. அட கடவுளே, புக் எடுத்து கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா எட்ட முடியாத இடத்துல புக் இருக்கே. உள்ளமா பிறந்ததுக்காக முத முறையா ஃபீல் பண்றேன். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, ரொம்ப ஹைட்ல இருக்கு அதான். அதனால என்னங்க? இல்ல, எனக்கு எட்டாது. நீங்க மட்டும் ட்ரை பண்ணா எட்டாது தாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணா ஈஸியா எடுத்துடலாம். சேர்ந்து ட்ரை பண்றதுனா? நீங்க என்ன தூக்கி விடுங்க, நான் எடுத்துறேன்.